ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லைட் அண்ட் சவுண்ட். ஸோ இந்த லைட் அண்ட் சவுண்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன பாசிபிள் குவெஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குவெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? ஸோ ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு தெரியும், ஸோ எந்த ஒரு லைட்டுமே வந்து இன்ஸ்டன்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி போகிறது தான் வந்து ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகிற பவுன்சிங் ஆஃப் லைட்டு தான் வந்து ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் குவெஷ்சன், வாட் இஸ் ரே? ஸோ ரேங்கிறது என்னென்னா, அந்த லைட்டு வந்து எந்த பாத்தில் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் வந்து ரேன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக எப்போவுமே வந்து லைட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ அதை ஒரு ஆரோ மார்க்னால் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த லைட்டோட டைரக்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் குவெஷ்சன், வாட் இஸ் பேரலல் பீம்? ஸோ பேரலல் பீம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பீம்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து டூ ஆர் மோர் ரேஸ் இருக்கும். ஸோ அந்த ரேஸ் வந்து எதெல்லாம் பேரலலாக இருக்கோ அதை வந்து நம்ம பேரலல் பீம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ரேஸ் வந்து பேரலலாக இருக்கிறப்போ அந்த பீமை வந்து பேரலல் பீம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் குவெஷ்சன், வாட் இஸ் கன்வர்ஜன் பீம்? ஸோ கன்வர்ஜன்னா நான் எல்லா ரேஸும் ஒரு இடத்துல வந்து முடிகிறது தான் வந்து கன்வர்ஜன். ஸோ அந்த மாதிரி எல்லா ரேஸும் வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தான் வந்து கன்வர்ஜன் பீம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் டைவர்ஜன் பீம்? ஸோ கன்வர்ஜன்க்கு ஆப்போசிட் இந்த டைவர்ஜன். ஸோ எல்லா ரேஸும் ஒரே பாயிண்ட்லேருந்து இட் வில் மூவ் அவே. ஸோ அந்த அதை தான் வந்து நம்ம டைவர்ஜன் பீம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் குவெஷ்சன், வாட் இஸ் ரிஃப்ளெக்டட் ரே? ஸோ ஒரு லைட் ரே வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே விழும்போது அதுலேருந்து க்ரியேட் ஆகிற இன்னொரு ரே தான் ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ அந்த சர்ஃபேஸை நம்ம ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்டட் ரே. நெக்ஸ்ட் குவெஷ்சன், வாட் இஸ் நார்மல்? ஸோ நார்மல்னால எப்போவுமே நமக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா, ஒரு பர்பண்டிகுலர். ஸோ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் பர்பண்டிகுலராக நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த இமேஜினரி லைன் தான் வந்து நார்மல்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து நார்மல் ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸுங்கிறது ரொம்ப லைட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இன்சிடென்ட் ரேக்கும் நார்மல்க்கும் உள்ள ஆங்கிள், அது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதை வந்து எப்போவுமே ஐ அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் குவெஷ்சன், வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? ஸோ ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னாலே அந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மல்க்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இன்சிடென்ட்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் குவெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்? ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டு இருக்குது. அதாவது என்னென்னா, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், இந்த மூணுமே வந்து ஒரே பிளேனில் தான் லை ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லா. செகண்ட் லா வந்து என்னென்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து இட் வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ இந்த ரெண்டு லாவும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூணு ரேவும் இட் வில் பி இன் த சேம் பிளேன், இது ஃபஸ்ட்டு லா. செகண்ட் லா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, நெக்ஸ்ட் குவெஷ்சன் பாருங்கள், பெரிஸ்கோப். ஸோ பெரிஸ்கோப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ரிஃப்ளெக்ஷன்ஸ், லைட் ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பெரிஸ்கோப். ஸோ இது வந்து இதோட பிரின்சிபல் வந்து என்னென்னா, டூ சக்சஸிவ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃப்ரம் டூ பிளேன் மிரர்ஸ், அதுலேருந்து வர்றது மூலிமா வர ரே யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ரெண்டு பிளேன் மிரர் இருக்கும், அது ரெண்டுமே வந்து எந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா 45 degrees ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த பெரிஸ்கோப் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான், ஸோ ரெண்டு பிளேன் மிரர்ஸ் இருக்கும், அது ரெண்டுமே வந்து இட் வில் ஃபேஸ் ஈச் அதர் அட் 45 degrees. ஸோ இதுதான் பெரிஸ்கோப் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்ஷன். ஸோ நமக்கு தெரியும், இன்சிடென்ட் ரே தெரியும், ரிஃப்ளெக்ஷன் ரே. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா, ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஒரு மீடியமில் பாஸ் ஆகிற அந்த லைட்டு, அந்த பெண்டிங் ஆஃப் ரே ஆஃப் லைட்டு தான் வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை பற்றி பேசிக்காக நம்ம என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும், பிகாஸ் இதோட டெப்த்தில் இருந்தெல்லாம் குவெஷ்சன்ஸ் வரப்போகிறதுல. ஸோ ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் குவெஷ்சன் பாருங்கள், டிஸ்கிரைப் அபவுட் ஹியூமன் ஐ. ஓகே, ஹியூமன் ஐயில் வந்து என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஐயில் இருக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ், இது எப்போவுமே மறந்துடக்கூடாது. நம்ம ஐயில் இருக்கிறது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து அந்த இமேஜை வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த இமேஜை கேப்சர் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம ரெட்டினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரெட்டினா வந்து என்ன பண்ணுன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது அதில், அது எல்லாமே வந்து லைட்டுக்கு ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ அந்த நர்வ் ஃபைபர்ஸ் தான் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து
பிரெயினுக்கு கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமனை. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹியூமனை வந்து இட் ஹாஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. ஹியூமனைனாலே கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் ஐ? ஸோ ஐ வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லென்ஸில் இருக்கும்போது, அதாவது டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது, அந்த ஃபோக்கல் லென்த்தை வந்து அதுவே தானாக ஆல்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். செகண்ட் வந்து இது எது பண்ணுது அப்படின்னா, ஐயில் இருக்க சிலியரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த பவரை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டை பார்க்க விரும்ப உதவி செய்யுது. ஸோ இது என்ன மசில்ஸ்னால் சிலியரி மசில்ஸ். ஸோ இந்த ஐயோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து எது அப்படின்னா சிலியரி மசில்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹவு டு வி ஹியர் சவுண்ட்ஸ்? ஸோ நம்ம ஒரு சவுண்டு வருது, அது எப்படி நம்ம காதில் வந்து கேட்குது அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு வைப்ரேட்டிங் பாடியிலேருந்து ஏர் மாலிகுல்ஸ், அதுக்கிட்ட இருக்க ஏர் மாலிகுல்ஸ் வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம காதோட அந்த பின்னாங்கிறது அந்த எக்ஸ்டர்னல் இயர். ஸோ அதில் போயிட்டு இயர் டியூப்பில் ரீச் ஆகும். ஸோ அப்படி வந்து அந்த இயர் ட்ரம் ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன ஆகும்னா, இன்னர் இயருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ அந்த இன்னர் இயர்லேருந்து அந்த சிக்னல் வந்து பிரெயினுக்கு போய் அங்கேருந்து தான் நமக்கு வந்து ஓகே சம் சவுண்ட் இஸ் ஹியர்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கிடச்சி நமக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்குறோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இயரோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ப்ராங்ஸ் அண்ட் ஸ்டெம்? ஸோ நமக்கு தெரியும் டியூனிங் ஃபோர்க், நம்ம ஸ்கூலில் இது எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு படிச்சிருப்போம். அதாவது சவுண்டோட வைப்ரேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு இது தான் வந்து டியூனிங் ஃபோர்க். ஸோ இது வந்து ஸ்டீலில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்க அப்பர் எண்டு தான் வந்து ப்ராங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம எதை ஹோல்டு பண்ணுவோமோ அந்த லோவர் எண்டுக்கு பேர் ஸ்டெம். ஸோ இந்த ப்ராங்ஸ் அண்ட் ஸ்டெம்ங்கிறது டியூனிங் ஃபோர்க்கை பொறுத்தது. ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். வாட் இஸ் ஆப்டிக்கல் ஃபைபர்? ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் திங் இன் லைட்டில் யூஸ் பண்ணுற ஒரு அட்வான்ஸ்ட் டைப் ஆஃப் இது. ஸோ இது வந்து என்ன ப்ரின்ஸிபலில் ஒர்க் ஆகுதுன்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இது கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் ப்ரின்சிபல் ஆஃப் ஆப்டிக் ஃபைபர் நிறையா எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ப்ரின்சிபல் வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஆப்டிக் ஃபைபர்ஸ் வந்து தின் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ட்ரான்ஸ்பரன்ஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கும். ஸோ தட் இட் பி லைட்டை கேரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பண்டில் ஆஃப் இந்த தின் ஃபைபர்ஸ் வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ இது ஆப்டிக் ஃபைபர். ஸோ ஆப்டிக் ஃபைபரோட யூசஸ் என்னன்னு பார்த்தா, இட் வில் டிரான்ஸ்மிட் கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் ஸோ வித்தவுட் மேக்ஸிமம் லாஸ். ஸோ அதுதான் வந்து இந்த ஆப்டிக் ஃபைபரோட அட்வான்டேஜ். ஸோ ஆப்டிக் ஃபைபர்ஸ் வந்து எண்டோஸ்கோப் அண்ட் லேப்ரோஸ்கோப்ஸ் அந்த மாதிரியான மெடிக்கல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆப்டிக் ஃபைபரோட யூசஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சம் டேர்ம்ஸோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இதுலேருந்து க்வெஸ்சன் வந்தால் நம்ம எது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னென்னா, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டில் எவ்வளோ ஆசிலேஷன்ஸ் வருதோ அதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. அதோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைம் பீரியட். டைம் பீரியடுங்கிறது என்னென்னா, இட் ஒரு வைப்ரேட்டிங் பாடியோட டைம் பீரியடுங்கிறது வந்து ஒரு வைப்ரேஷன் ஆர் ஆசிலேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் அது எடுத்துக்குதோ அதுதான் வந்து டைம் பீரியடுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வைப்ரேஷனுக்கு அது எடுத்துக்கிற டைம் தான் வந்து டைம் பீரியட். ஸோ அதோட யூனிட் வந்து செகண்ட். ஓகே, வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட்? ஸோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் இட்ஸ் மெயின் பொசிஷன். ஸோ அதோட ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து ஆம்ப்ளிடியூட். ஸோ இதோட யூனிட் வந்து மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் ஆடிபிள் சவுண்ட்? ஸோ இந்த ஆடிபிள் சவுண்டோட ரேஞ்ச் வந்து எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 20 Hz to 20,000 Hz. ஸோ இதுதான் வந்து ஹியூமன் இயரோட ஆடிபிள் ரேஞ்ச். ஸோ இதுக்கு கம்மியானதோ இதுக்கு அதிகமானதோ கண்டிப்பாக நமக்கு கேட்காது. ஸோ இந்த ஆடிபிள் சவுண்டோட ரேஞ்சு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஆடிபிள் சவுண்டு. ஸோ இன்ஆடிபிள் சவுண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 20 Hz கீழே இருக்கிறதும் 20,000 Hz மேலே இருக்கிறது தான் வந்து இன்ஆடிபிள் சவுண்டு. ஸோ இந்த ரேஞ்சை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்னைக்கு சொன்ன க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம புக்கு மறுபடியும் ஸ்கூல் புக்ஸை தேடி படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதில் இருந்து நான் வந்து டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எடுத்து கொடுக்குறேன். ஸோ டயக்ராம்ஸ் அப்படிலாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுன்ட்டு இல்லை, பிகாஸ் நமக்கு வந்து டு த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சால் போதும். இது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஸோ இது தவிர இன்னும் வேறு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
எங்கள் சேனல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.